வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த வேர்க்கடலை நிலக்கடலை பருப்பு, இந்த பருப்பு வச்சு தான் பால் செய்ய போறோம் ஸ்வீட்டில். அதாவது இது வந்து பச்சை நிலக்கடலை பருப்பு தான், வாங்கிக்கோங்க. வறுத்தது கடையில் வாங்கினோம்னா ட்ரையாக இருக்குது, உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வரலை. அதனால தான் பச்சை பருப்பு வாங்கி வறுத்து எடுத்து வைக்கணும். இது பச்சை பருப்பு தான் இனிமேல் தான் வறுக்க போகிறேன். அரை கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, 520 பச்சரிசியை போடுங்க. பொன்னி வேறு பச்சரிசி போட்டோம்னா மாவு சரியாக வராது, அதனால் 520 பச்சரிசி போடுங்க. அரை கிலோ நிலக்கடலை பருப்புக்கு இந்த இருக்கு பாருங்க, இதுக்கு ரெண்டு, அதாவது காப்பிடி கணக்கு. இது வந்து அரை காப்பிடி, இதுக்கு ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சரிசி. எடுத்து தண்ணியில் நனைய கழுவிட்டு 1.5 மணி நேரம் நனைய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து இன்னி நனைய வைக்கல, நனைய வைக்காத பச்சரிசி தான், இனிமேல் தான் நனைய வைக்க போகிறேன். அடுத்து வந்து இதுக்கு வெல்லம், இந்த மூணு இது போட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். முதல்ல இதை கழுவி நனைய வச்சுட்டு இப்போ இதை வறுக்க போகிறேன் பாருங்கள். வறுக்கிறது வந்து நல்லா கருக வறுக்கக்கூடாது, இப்படி இப்படி நசுக்கினோம்னா இந்த உமி வர்ற மாதிரி இப்போ வறுத்தா போதும். கலரும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும், நல்ல கோல்டன் கலரில் வறுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் இதை இப்போ வறுக்கிறதுக்கு போகிறேன் பாருங்கள். தீயை வந்து மிதமான பித்தியில் வச்சுக்கோங்க, கையில் வைக்க வேண்டாம். வச்சோம்னா வேகமாக கருத்து போயிடும் பருப்பு. இவ்வளவு வறுபட்டால் போதும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து இப்படி ஊமியை எடுத்தோம்னா நசுக்கப்பட்டுருச்சுன்னா போதும். நல்லா ஆறணும் விட்டு ஊமியை எடுத்துட்டு நம்ம இனி உருண்டைக்கு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். வறுத்து உமியெல்லாம் எடுத்து வச்சாச்சு, வெள்ளத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். அரிசியும் நல்லா நனைய போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்சி ஜாரில் இது போட்டு பொடி பண்ணி பொடி பண்ணி முதல்ல இதை மட்டும் போட்டு எடுக்கணும். தனித்தனியாக தான் போட்டு எடுக்கணும். முதல்ல பச்சரிசியை மாவாக்கிட வேண்டியதான். அரிசி நல்லா மையாமல் மாவாக செஞ்சு வச்சாச்சு. அடுத்து வந்து இது நிலக்கடலை பருப்பு, இதை வந்து ரவரவையாமல் ஒன்று ரெண்டாக திரித்தா போதும். அப்போனா தான் அந்த வெள்ளத்தோடு சேர்த்து அடிக்கையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இப்படி அடிச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் வந்து அரிசி மாவு ஜாரில் வந்து எடுத்து போட்டு மிக்சியில் அடிக்கிறதுக்காக வெறும் வெள்ளம் மட்டும் போட்டோம்னா ஜார் சிக்கிக்கிடும். அதனால் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் வந்து இந்த நிலக்கடலை பருப்பு மாவு, கொஞ்சம் வெள்ளம், அப்படியே போட்டு 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 எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டே வர வேண்டியதான். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வெள்ளம் போட்டு அடித்தா போதும். அதாவது ஈரப்பதம் வந்து மழை காலத்தில் இருக்கும், அதனால் வெள்ளம் கம்மியாக பிடிக்கும். வெள்ளம் மட்டும் அளவு இதுக்கு சொல்ல முடியாது. வெயில் காலத்தில் வந்து நம்ம இந்த சளிச்சு எடுத்து வச்சோம்னா மாவெல்லாம் ட்ரை ஆயிரும், அப்போ வந்து வெள்ளம் கொஞ்சம் கூட பிடிக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளம் மேமும் ஈரக்கசம் இல்லாமல் இருக்கும். மழை காலத்தில் வந்து ஈரம் கோர்த்துட்ருக்கும் வெள்ளம், அப்படிங்கல மழை காலத்துக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவும் நிலக்கடலை வெல்லம் எல்லாம் சேர்த்து அடித்து 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 இதை சேர்த்து ஒன்றா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ண வேண்டியதான். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பண்ண வந்தாலேயுமே வெல்லம் வந்து நமக்கு கரெக்டாகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதே மாதிரி நீ பால் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி பால் பாலாக உருட்டி எடுக்க வேண்டியதான். குட்டி பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைய சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனலை இப்போ தான் மொத மொத பார்த்துட்ருக்கீ அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பைக்கப்போ கிடைக்கும். இப்போ இந்த நான் உருண்டை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காண்கிறேன் பாருங்கள். அரை கிலோ நிலக்கடலைக்கு எத்தனை உருண்டை வந்திருக்குன்னு பாருங்கள். பிள்ளைகளுக்கு வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாம செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.